வர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்துத்துவ சக்திகள் அதிகாரம் கையில் இருந்தால் ஆட்டம் போடுவதற்காக ரோட்டுக்கு வருவார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதிகாரம் கையில் இருக்க தேவையில்லை, அடிப்படை குடிமகனாக இருந்து கொண்டு உங்களுடைய அத்தனை அயோக்கியத்தனங்களையும் எதிர்த்து நிற்க நாங்கள் வருவோம். இதோ இங்கே கூடியிருக்கிற மங்கையர் கூட்டம், இங்கே யார் பிரதமர், இங்கே யார் ஜனாதிபதி, இங்கே யார் மத்திய அமைச்சர், இங்கே யார் மாநில முதலமைச்சர், இந்த அமைப்பிலே இருக்கிறவர் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறாரா, ஒரு வார்டுடைய மெம்பராக கவுன்சிலராக இருக்கிறாரா? எந்த பதவியும் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரத்துடைய உச்சபட்சமான எந்த இடத்திலேயும் இந்த மக்கள் யாரும் இல்லை. ஆனால் எங்கள் உரிமைகளில் கை வைக்க நினைத்தால், இஸ்லாமிய சரியத்தை பறிக்க நினைத்தால், அதிகாரம் இல்லை என்றாலும் இழப்பதற்கு எங்களிடத்தில் உயிர் இருக்கிறது என்ற கோஷத்தோடு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். கொடுக்க தயார், எதிர்த்து நின்று எங்களோடு போட்டியிட்டு நீ ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் உன்னோடு போட்டியிடுவதற்கு நாங்கள் தயார். கோமாத அரசியல் என்ற பெயரால் கோமாளித்தனத்தை அரங்கேற்றினீர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. பேச்சுக்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் வன்முறை பேச்சு. எப்படிப்பட்ட வன்முறை? பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லு, எங்க பார்த்தால் நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுக்குவோம். இடையிலேயே தமிழகத்தில் எல்லா இடங்களிலையும் சில குறிப்பிட்ட வாரங்களை அறிவிப்பார்கள். போக்குவரத்து வாரம், சாலை பாதுகாப்பு வாரம், அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து ஒவ்வொரு டைட்டில கொடுத்து ஒவ்வொரு வாரம் போடுறோம். இது பாரத் மாதா கி ஜெய் வாரம், ஒரு வாரம் ஓடும். எல்லாரும் சொல்லு, சொல்லாச்சு விட மாட்டோம், தலையெடுப்போம், நாக்கு எடுப்போம், பாகிஸ்தானுக்கு போ. அவர் சொல்ல மாட்டேன், யாரு, அசதுதீன் உவைசி. பாரத் மாதா கி ஜெய் சொல்ல முடியாது, அதை என்ன நான் சொல்லணும்? நான் ஒரு இஸ்லாமியன், இறைவனை வணங்குகிறவன், வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் மட்டுமே என்று நம்புகிறவன் நான். இல்லாத மாதாவை நான் ஏண்டா ஜெய் போடணும்? உங்க மாதா தெரியுது, எங்க மாதா தெரியுது, ஊர்ல இருக்கிற எல்லா மாதாவும் தெரியுது, எங்கடா இருக்கிறா அந்த பாரத் மாதான்னு கேள்வி கேட்டாரு ஓய்சி. யோக்கியம் என்ன செய்யணும்? இந்தா இருக்காப்பா, எங்க மாதான்னு காட்டணுமா இல்லையா? பாரத் மாதா இதோ இருக்கிறார், ஒண்ணு இல்ல, சொல்ல நாட்டி நாக்க வெட்டுவேன். யார் அசதுதீன் ஓய்சியுடைய தலையை எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. இந்த பரிசு திட்டத்தை கேட்ட உடனே முஸ்லிம்கள் எல்லாம் அலறி விடுவார்கள், பயந்து விடுவார்கள், உடனே பாரத் மாதா சொல்லி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் தானே இந்த மிரட்டலை விட்டீர்கள். தௌஹீத் ஜமாத் மறுமொழி சொன்னது, நீ என்னடா தலையெடுக்கிறங்கிற, அவர் தலையில இருக்கிற ஒத்த முடிய புடுங்கிட்டு வேண்டி, ஒரு முடிய புடுங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா தெளிவா இருக்கும், ஆனா சொல்றதுக்குரிய சபை இது இல்லை. நீ புடுங்கி காட்டு. நாங்கள் என்ன 100 ஆண்டுகளுக்கு பிந்தையவர்கள் எண்ணிக்கொண்டீர்களா? குட்ட குட்ட குனிந்து கொண்டிருப்போம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இத்தனை ஆண்டு காலம் பட்ட பாட்டிலே உங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை படித்து திரண்டு நிற்கிற மங்கையர் கூட்டமனா இது.